வைக்கும். மனம், அறிவு, உயிர், தெய்வம், காந்தம் இவை உணர மாய நிழல் விண்ணறிவு மனிதருக்கு தேவை. மனம் ஆற்றும் வினைகளெல்லாம் மறுமுனையில் தெய்வம் மாறாமல் சுருக்கி கருமையத்தில் வைக்கும். இத்தகைய சிறப்புடைய மனதின் 10 படிநிலைகளை பற்றி நமக்கு தெளிவாக விளக்க வருபவர்கள் பேராசிரியர் திலகம் அம்மா அவர்கள். அம்மாவை பற்றி சில குறிப்புகள். திலகம் அம்மா அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக மனவள கலையில் தன்னை எடுத்து கொண்டு மிக சிறப்பாக தொண்டாற்றி கொண்டு வருகிறார்கள். போரூர் அறக்கட்டளையில் பல்வேறு நிலைகளில் தங்களது தொண்டை மிக சிறப்பாக ஆற்றியவர்கள். தற்பொழுது வேளச்சேரி தவ மையத்தில் தன்னை இணைத்து கொண்டு மனவளக்கலையில் சீரிய தொண்டாற்றி வருபவர்கள். அம்மா அவர்களின் பேச்சில் இலங்கை தமிழ் மனம் வீசும் அன்பும் பணிவும் கொண்டு அனைவரையும் ஒருங்கிணைப்பதில் மிகச் சிறப்பான திறமை பெற்ற அம்மா அவர்களை சிந்தனை விளக்கம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா அம்மா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் கலந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று நிகழ்ச்சியை இனிதே தொடங்குகிறேன். நிகழ்ச்சிகள் யாவற்றிற்கும் ஆஷானின் அருட்சக்தியானது ஒவ்வொருவரது உயிரிலும் அறிவிலும் கலந்து என்றும் எப்போதும் வழி நடத்துமாறு குருவின் ஆசீனை பெற்று கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குவோம். இன்றைய சிந்தனைவியாக மனதின் 10 படிநிலைகளை பற்றி சிந்தனை செய்ய உள்ளோம். மனம் என்றால் என்ன? மனத்தை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். மனம் என்று இருக்குது, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு மனம் இப்படி இருக்கு, இதையெல்லாம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா மனம் என்றால் என்னன்றது நமக்கு தெரியறல. மனம், உயிர், காந்தம் இதெல்லாம் மறைபொருளா இருக்கிறனால நமக்கு தெரியறது இல்லை. ஆனா ஏதோ சொல்லிக்கொண்டே நம்ம இருக்கிறோம். உயிரற்ற பொருள்களிலும் மனம் இல்லை. உலகில் பிறந்த உயிரினங்கள் அனைத்துக்கும் மனம் என்பது இருக்கிறது. அப்ப மனிதனாக பிறந்தவர்கள் எத்தனை பேர் வந்து இந்த மனதை பற்றி அறிந்திருக்கிறார்கள்னு பார்த்தா ஒரு சிலர் தான். ஏன்னா என்னோ மனச சரியில்லை இப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ஒழிய, ஆனா மனம் இல்லாத மனிதனே இல்லை, மனதனை தெளிவாக உணர்ந்த மனிதனும் இல்லை என்பது தான் வேதாத்ரி மகரிஷியின் கருத்தாகும். மனநிலை மருத்துவர்களுக்கு கூட இந்த மனதை பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ளவில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு மனம் என்றது மறைபொருளா இருக்கிறனால யாராலையும் அதை தெளிவா கண்டுபிடிக்க, ஏன்னா மனநல மருத்துவர்கள்ட்ட போறாங்க, மனசு சரியில்லைன்னு போறாங்க, அவரால் தெளிவா தெரிஞ்சு அவங்க நம்மகிட்ட கேட்டு 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 தான் அவங்களால, ஏன்னா நம்மகிட்ட உள்ள இருக்கிறது தான் வெளியே வரணும். அப்ப வெளியே வந்தாதான் அதெல்லாம் பத்தி நமக்கு மனதை பத்தி சொல்ல முடியும். அப்ப மனிதனே உன் அமைப்பில் மாவண்டத்தில் சிறப்பு, மனம் என்ற பெரும்பொருளை மனதாலே உணர்ந்திடுவாயின்னு மாக்கோலத்திலையும் சொல்லியிருக்காங்க. அப்ப மனம், மனம் என்றால் என்ன என்று மனதை அடிக்கடி நான் கேட்டு புரியாத புதினமான பொருளாக காண புரிந்தவரையும் தெரிந்தவரையும் தேடி நின்றேன். மனம் என்றால் என்ன என்று அறிய மனவளக்கலையில் மாணவனானேன். வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையில் மாணவனானேன். மனம் ஒரு அலை என்று ஆக்கினையில் ஆக்கினை தீட்சை கொடுக்கும் போதுதான் தெரிந்து கொண்டேன். மனம் உயிரின் படர்க்க நிலை என்று துரியாதீதத்தில் தெரிந்து கொண்டேன். மனதின் மூலம் அறிவு என்பதை துரியாதீதத்தில் தெரிந்து கொண்டேன். மனம் ஒரு கணனி போல் உவமையாக அகத்தாய்வில் தெரிந்து கொண்டேன். அப்ப மகரிஷி விட்டு பயிற்சிகள் மூலம்தான் நமக்கு இந்த மனதை பத்தியே நமக்கு தெளிவா, மனம் என்றால் என்ன, எப்படி இயங்குகிறது, எவ்வாறு இறங்குகிறது, இப்ப மனம் எப்படி இயங்குகிறது, இந்த மனம் வந்து
சீவகாந்தமாக உயிரினங்களில் எப்படி ஐந்து புலன் வழியாகத்தான் மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்ப மனம் இயங்கி கொண்டு இருக்கும் போது நமக்கு எப்படி அது எப்படி இயங்குது என்பதை பார்க்கிறோம்னா, மனம் வந்து ரெண்டு வேலையை தான் செய்யுது. ஒண்ணு வந்து விரித்து காட்டுது, மற்றது வந்து சுருக்கி வை கர்மயத்துல வைத்து கொள்ளுது. நமக்கு எப்பப்ப தேவைப்படுதோ அப்பப்ப எல்லாம் அது வந்து எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கு. அப்ப மனம் வந்து மனதின் எட்டு சிறப்பு இயக்கங்கள் உடல்ல இருக்கு. அது உடல், உயிர், சீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இதுல தான் வந்து மனம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. மனம் இயற்கை சமுதாயம் என்ற முக்கோணத்துல தான் வந்து மனம் வாழும். மனிதனால் இயற்கையை மாற்ற முடியாது. ஆனால் இயற்கையை மனம் அறிந்து மதிக்கும் அளவிற்கு மனதிற்கு உயர்வு கிடைக்கிறது. மனம் வந்து நம்ம வந்து அறிவுல வந்து தெளிவாகணும் அப்படின்னா, இந்த மனதை எப்படி வச்சிருக்கணும், நல்ல முறையில மனதை தெளிவா வச்சுக்கணும். மனம் இயங்கும் நிலைகளையும் மகரிஷி நமக்கு எல்லாத்தையும், மனதை பத்தி சொல்லணும்னாலும் எந்த ஒரு இதை பத்தி சொல்லணும்னாலும் மகரிஷி எல்லாத்தையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. மனம் இயங்கும் நிலைகள் வந்து ஐந்துன்னு சொல்லியிருக்கார். அது அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த மாதிரி ஐந்து நிலைகள்லையும் மனம் இயங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மனது வந்து மனதின் மூன்று நிலைகள் எப்படின்னா, புறமனமாகவும் நடுமனமாகவும் அடிமனமாகவும் இயங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப புறமனத்துல இருந்து வர்றது, நடுமனத்துல இருந்து வர்றது, அடிமனத்துல, இப்படிதான் மனம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நம்மளே பாருங்க, கொஞ்ச நேரம் இங்க இருப்போம், கொஞ்ச நேரம் மனசு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அடுத்த செயலுக்கு போயிடுவோம். அப்ப மனசு என்ன, மனம் போனா போக்கிலே போயிட்டு இருக்கும். அப்ப அதுதான் சொல்லுவாங்க, மனம் போன போக்கில போக வேணாம், நம்ம தெளிவா இருந்து மனதை வந்து எப்படி இயக்கணும், எங்கெங்க இயக்கணும், எந்தெந்த இடத்துக்கு தக்கவாறு அதை இயக்கணும், அப்படி எல்லாம் நம்ம புரிஞ்சு நம்ம செயல்பட வேணும். மனம் வந்து நான்கு அனுபவங்களை பெறுதான். அது என்ன அப்படின்னா, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இந்த மாதிரி நான்கு வகையில வந்து இந்த மனம் வந்து இயங்குகிறது. மனதின் இயக்கத்தை வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உணர்ச்சி நிலையில இருக்கும் போது, ஐந்து புலன் வழியாக செயல்படும் போது உணர்ச்சி நிலையில் இருக்கும் போது மனம் வந்து வேகமாக செயல்படும். அப்ப மனம் வேகமாக செயல்பட எப்படி ஆகுதுன்னா, அது வந்து நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பை கொடுக்கும். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியுமா அப்படின்னா, நமக்கு மனவளக்கலைக்கு வர முன்னுக்கு இதெல்லாம் தெரியாதனாலதான் நம்ம வந்து மனதை வந்து கண்டபடி எப்படி எப்படி செலவு பண்ணணுமோ அதெல்லாம் செலவு பண்ணிட்டு நம்ம கண்டபடி இருக்கும் போது என்ன ஆகுது, இப்படி மனம் சரியில்லை அப்படின்னா மனதுக்கு மட்டுமா குறை வருது? இல்ல, முதல்ல வந்து மனம் தெளிவா இருக்கணும் அப்படின்னா என்ன, எது தெளிவா இருக்கணும், இந்த உடல் நல்லா இருக்கணும். அப்ப இந்த உடல் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம தெளிவா உடல் பயிற்சிகளை நாள் தவறாமல் செய்யணும். அப்ப நாள் தவறாமல் செய்யும் போது, இந்த உடற்பயிற்சி செய்யும் போது மன அலைச்சூழல் வேகம் நம்மகிட்ட குறைந்துகிட்டே வரும். அப்ப உடற்பயிற்சியும் எப்படி செய்யணும், அதையும் தவமாக செய்யணும். செய்யும் போது உணர்ந்து செய்யணும். அப்ப நம்ம உணர்ந்து செய்தாதான் நம்ம வந்து மனவளக்கலையில திருப்தியா நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம அடுத்தவங்களுக்கு, மனவளக்கலை ஒரு ஆசிரியராக இருந்துட்டு நமக்கு மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது நம்ம தெளிவா செய்தாதான் அந்த பயிற்சியை மற்றவங்களுக்கு நம்ம கொண்டு செல்ல முடியும். நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு செல்லும் போது நம்மளும் ஆனந்தமாகறோம், மற்றவங்களும் நல்ல ஆனந்தம் அடைகிறாங்க. அப்ப மனதை எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா, மனதை வந்து நம்ம இதமா வச்சிருக்கணும். மனதை இதமா வச்சிருக்கவன் தான் இந்த மனிதன். அப்ப இந்த மனிதனுக்கு வந்து முதல்ல இந்த உடல் நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நல்ல உடற்பயிற்சியை செய்யணும். அதுக்கப்புறம் உயிருக்கான பயிற்சி, எந்த ஒரு இதுலையும் கொடுக்காத பயிற்சி நம்ம மனவளக்கலையில இருக்கு. அப்ப அந்த மனவளக்கலையில கொடுத்துருக்க உயிர் பயிற்சியான காயக்கல்பத்தையும் நாள்தோறாம செய்து வரணும். கண்டிப்பா அதை மறக்காம எல்லோரும் செய்யும் போது ஜீவகாந்தம் இன்னும் நமக்கு பெருக்கம் கிடைக்குது. அதே போல தவங்கள் நமக்கு மகரிஷி ஒன்பது, அதாவது எல்லாத்தையும் குறைச்சி நீ அதை செய்யாத இதை செய்யாது, இதையே நீ வேலை பண்ணல, விஞ்ஞான உலகத்துல இப்படி இப்படி இருக்கும் போது இந்த ஒன்பது விதமான தவங்களும் இருந்த இடத்திலேயே எப்படி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி மிகவும் தெளிவா நமக்கு எடுத்து சொல்லி கொடுக்கும் போது நம்ம அகத்தவத்தை தினமும் செய்யணும். அகத்தவம் செய்யும் போது மனம் வந்து அறிவாக இயங்கும்
பத்து படிநிலைகளை பத்தி அதையும் நமக்கு மகரிஷி தெளிவா எப்படி எப்படி இயங்குது அப்படிங்கிறதையும் பத்தி சொல்லி கொடுத்துருக்காரு. மனம் எப்படி இயங்குகிறதுனா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்போ மண் என்னது ஜீவகாந்த ஆற்றல் மின்சக்தியாக தன்மாற்றம் பெற்று சிதறுகிறது. இதைத்தான் மனம் பொருந்தாத உணர்வாகவும் துன்பமாகவும் உணர்கிறது. உயிரின் மையத்தில் இருந்து அறிவு மனம் என்ற நிலைக்கும் வரும் முதல் படித்தான் இது சொல்றாங்க உணர்ச்சி. அப்ப உணர்ச்சி நிலையில தான் இருக்கு. அப்ப துன்பம் உணர்ந்து விட்டால் அதிலிருந்து விடுதலை பெற என்ன செய்யணும், அதற்கு பிறர் உதவியையோ இடமோ மாற்றமோ நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப தேவைப்படும் என்ற சொல்லு அங்கதான் வருது, உணர்ச்சி வருது. அப்ப உணர்ச்சி வரும்போது தேவை ஏற்படுறதுனாலதான் உணர்ச்சி வருது. முதலில் உணர்வு அல்லது உணர்ச்சி வந்ததும் அதை என்ன செய்யறோம், எழும் இரண்டாவது எழுச்சி தான் தேவையாக. எடுத்துக்காட்டாக நமக்கு வந்து பசி உண்டாகிறதுன்னு வச்சுக்க, பசி உண்டாகனா என்ன செய்வோம், அதை போக்குறதுக்கு நம்ம உணவு உண்றோம். அதைத்தான் தேவை. தேவை ஓரளவுக்கு, அப்ப தேவை நமக்கு உணவு தேவைன்னு தெரியுது. அப்ப உணவு தேவைன்னு சும்மா இருந்தா உணவு கிடைக்குமா? அப்ப உணவை பெறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அடுத்ததாக நம்ம முயற்சி செய்யணும். அப்ப அதுக்கும் என்ன செய்யணும், முயற்சி செய்யும் போது மன முயற்சி செய்யுது. அந்த தேவை உணவு தேவை, இப்ப நம்ம சமைக்கணும், பொருள் வாங்கணும், இதை எல்லாமே நம்ம செய்யறதுக்கு ஒரு முயற்சி செய்யறோம். இப்ப முயற்சி செய்துட்டோம், இப்ப நமக்கு பொருள் வந்துருச்சு. பொருள் வந்தா பொருளை வச்சு உணவு உண்ண முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கு என்ன செய்யறோம், செயல் செய்யறோம். என்ன செய்யறோம், அதை சமையல் பண்ணி அதை எப்படி பக்குவப்படுத்தி எப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கை கால்கள் நம்ம கருவிகளை வந்து உபயோகித்து அந்த செயலையும் நம்ம செய்யறோம். அப்ப அந்த செயல் செய்யும் போது நம்ம செய்யறோம், செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு விளைவு, அதாவது உணவு சமையல் பண்ணிட்டோம், எது சமையல் நம்ம சாப்பிடுறதுக்கு உகந்த மாதிரி ஒரு பதார்த்தம் நமக்கு கிடைக்குது. அப்ப அத வந்து நம்ம என்ன செய்யறோம், இதுதான் விளைவு. செயல் வந்து என்னவாகுது, விளைவாக மாறுது. அப்ப அந்த விளைவு இன்பமாகவோ துன்பமாகவோ உணரும் நிலை தான் வந்து அனுபவம். அதாவது உணரும் நிலையே தான் அனுபவம் ஆகும். உயிராற்றல் செலவால் ஏற்படும் மாற்றம் தான் அனுபவம். அப்ப உயிராற்றல் செலவா நம்ம செலவு செஞ்சு நம்ம சமையல்லாம் செய்துட்டோம், அப்ப மாற்றம் காணும் போது அது என்ன ஆகுது, அனுபவமாக நமக்கு வருது. அனுபவம் வேறு, அடுத்தது வந்து அனுபவம் வேறு. இது இப்போது இருப்பதை அனுபவித்து இருப்பதுதான் அனுபவம். இப்ப சமையல் செஞ்சிட்டோம், இப்பயே சாப்பிடுறோம், இது வந்து அனுபவம். அப்ப இதை பத்தி நம்ம திருப்பி திருப்பி சிந்தனை செய்யும் போது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, அதுதான் வந்து என்னதாவது அனுபவமாக நமக்கு மாற்றம் கிடைக்குது. அப்ப செயல்கள் அனைத்திலும் உண்டாகும் விளைவை கொண்டு இனி இந்த ஆற்றல் உள்ள செயல் எவ்வாறு ஆற்றுவது என்பதை சிந்திக்க தொடங்குறான். சிந்திக்க தொடங்குறது இத்தனை இதையும் எல்லா உயிரினங்களும் செய்துகிட்டு தான் இருக்கு. இந்த ஏழு நிலைகளையும் எட்டாவது ஆராய்ச்சியில ஏழு நிலைகள் எட்டாவது ஆராய்ச்சியில இருந்து என்ன ஆகுதுன்னா, இது மனிதனாலதான் செய்ய முடியும். மனிதன் தான் வந்து தனது மனதை பக்குவப்படுத்தி ஆராய்ச்சிகள் செய்வதற்கு அவனால தான் செய்த செயல் இதற்கு உண்டான விளைவு என்ன, இனி இந்த ஆற்றல் செயலை எவ்வாறு செய்வது, இப்படி சிந்திக்க தொடங்குறான். சிந்திக்கும் போதுதான் நமக்கு ஒரு ஆராய்ச்சி மனதுல ஏற்படுது. ஆராய்ச்சியினால என்ன பொருட்கள் தொடர்பு கொள்வதில் கையாள வேண்டிய முறையை தான் என்ன சொல்லுவோம், கணித்து அதை வந்து ஆராய்ச்சி பண்றோம். இப்ப இது இப்படி செஞ்சிட்டோம், இப்படி செய்யலாம், இன்னைக்கு இப்படி இத்தனை பேருக்கு இவ்வளவு செய்யலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு ஆராய்ச்சி செஞ்சுதான் நம்ம இது பண்றோம். பண்ணும்போது அதுல என்ன வருது, நமக்கு மனசுக்கு ஒரு தெளிவு உண்டாகுது. அப்ப தெளிவு உண்டாகும் போது எப்படி ஆகுது, நம்ம ஓஹோ இது செய்தது சரிதான், சரியா தப்பா அப்படின்ற நம்ம முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துருது. வரும்போது என்ன செய்யறோம், நமக்கு ஒரு முடிவு வருது. அப்ப மனம் வந்து பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில தான் மனம் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம எப்படி இந்த ஏழு படிநிலைகளும் உணர்ச்சி முதல் அனுபவம் வரையிலது உடற்கருவிகளை இயக்கம் பழக்கத்தினாலும் செயல்பதிவுகளாக ஆகிறது. அப்ப இந்த கடைசி மூன்று ஆராய்ச்சி தெளிவு மூடி முடிவு என்ற மூன்று படிநிலை தான் விளக்க பதிவுகளாக உள்ளது. அப்ப மனிதன் வந்து பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டு இருப்பதாலதான் மனதுக்கு இந்த மாதிரியான நமக்கு செயல்கள்லாம் தோணுது. அப்ப மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்க குறைக்க வந்து எப்பயுமே உணர்ச்சி நிலையில இருக்கும். உணர்ச்சி நிலையில இருக்கும் போது மனம் எப்படி பீட்டா அலை வேவ்ல 40-14 வரை சுற்றுகளாக வினாடிக்கு சுத்திட்டு இருக்கு. அப்ப இந்த சுத்திட்டு இருக்கும் போது மன அலைச்சூழல் வேகம் கூட 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 நம்ம உணர்ச்சி நிலை இருக்கும். அதை எப்படி கொண்டு வரோம்னா, அல்பா அலைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பண்ணி கொண்டு வரணும், 13:8 கொண்டு வரணும். அடுத்தது தீட்டா அலைவேவுக்காக 7:4 கொண்டு வந்து, அடுத்தது டெல்டா அலைவேவுக்காக
நம்ம மூன்ற ஒண்ணுக்கு கொண்டு வர முயற்சி முயற்சி செய்தால் வந்து நிச்சயமாக எல்லாத்துலயும் நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். மனம் வந்து மனம் போன போக்குல எல்லாம் போயிட்டு இருக்கும் போது நமக்கு பழைய பதிவுகள் இந்த மாதிரியான செயல்கள் சஞ்சித கர்மம் நம்மகிட்ட இருக்கு. அப்ப பிராரத்த கர்மம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கிறத பார்த்து ஆகாமிய கர்மமான இனி வர இருக்கிற செயல்களின் நிலத்துல இருந்து நம்ம விடுபட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். அப்ப மனம் தூய்மையோட இருக்கணும். தூய்மையோட இருங்கள். உங்கள் நாடி வரும் ஏழைகளுக்கு உதவுங்கள். என்ற உதவிகளை செய்யுங்கள். இது நற்கர்மம். அதன் பலனை உங்கள் இதய தூய்மை பெறும். எல்லோரிலும் உரைகின்ற சிவபெருமான் வெளிப்பட்டு தோன்றுவார் என்று சுவாமி விவேகானந்தரே சொல்லியிருக்காரு. அப்ப மனம் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். அப்ப தூய்மை பெறுறதுக்கு என்ன செய்யணும்? இந்த 10 படிநிலைகளையும் நம்ம பெற்று ஆராய்ச்சி செய்து அது ஒவ்வொன்றையும் தூய்மை பெற வைக்கணும். அப்புறம் சத்சங்கங்கள்லையும் பிரார்த்தனைகள் குருவின் உபதேசங்கள் முதலியவற்றை வந்து எப்போதும் மனம் தூய்மை பெறும். பிறகு இறைவனின் காட்சியும் கிடைக்குமா. அப்ப நம்ம மனதை தூய்மைப்படுத்த நமக்கு நம்ம சத்சங்கத்துல கலந்துட்டு பிரார்த்தனைகள் செய்யும் போது குருவை கெட்டியா பிடிச்சுக்கணும். கெட்டியா பிடிக்கும் போது நமக்கு என்ன, நமக்கு வந்து இறைநிலையை காட்சி. நமக்கு இப்ப மகரிஷி வந்து நம்ம எங்க இருந்து வந்தோம் எங்க போக போறோம் எல்லாத்தையும் பத்தி தெளிவா ஒரு ஜூஸ போல நமக்கு ஜூஸா எடுத்து கொடுத்துட்டாரு. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சும்போது அழுக்கான தண்ணீர்ல வந்து படிகாரத்தை இட்டால் தண்ணீர் தெளிவாகும். இதன் பிறகு அதுல வந்து நம்ம என்னது முகம் கூட பார்க்க முடியும். தூசி படிந்திருந்த கண்ணாடிகள் கூட முகம் பார்க்க முடியும்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப மனத வந்து எப்பயுமே தளர விடக்கூடாது. அவ்வப்போது தவறினாலும் கவலைப்படாதே. தவறு செய்வது வந்து மனித இயல்பு. மனம் தளராதே, உறுதியாக முன்னேறி செல். சகதி நிறைந்த இவ்வுலகில் பாதிப்பின்றி வெற்றி பெறுவது என்பது ஒருவரும் எதிர்பார்க்க முடியாது. இதுவும் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம மனத வந்து எப்படின்னா உன் மனதை நீனே தான், நம்ம என் மனதை நான் தான் அறியலாம். என் மனசுல உள்ளுக்குள்ளத யாராலையும் நம்ம அறிய முடியாது. அதனால பிறருற்று குற்றங்களை நாடுவது நமது குற்றங்களை, அதாவது கண்ணிலே படுவானால் அவற்றை விளக்க முயற்சி செய்வானால் பிறர் குற்றங்களை காண்கின்ற பண்பு அவனிடம் இருந்து விலகிவிடும். அப்ப நம்ம பிறர் குற்றத்தை பார்க்கவே கூடாது. அதுதான் உன்மனத்தை நீயே அறிவா. நம்ம மனத்துல இருந்தான் அனை ஸ்ரீ சரதா தேவி அவர்களும் கூறியிருக்காங்க. அப்ப நம்ம மனச நம்ம தான் வந்து அடக்கி ஆராய்ஞ்சு எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சிந்தித்து தெளிவா செயல்பட வேணும். யாரோட மனதுக்கும் உண்மை இதுதான், மனதுக்கும் வசப்படாதே. எந்த வழியை பின்பற்றினாலும் சரி மனநிலை பெறாமல் யோகம் கைகூடாது. யோகிக்கு மனம் வசப்பட்டிருக்கும், யோகி மனதிற்கு வசப்பட்டிருக்க மாட்டார். இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணனும் சொல்லியிருக்காரு. மனம் வந்து ஒரு செல்வம்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா சுவாமி ராமகிருஷ்ணன் அதையும், அமைதி என்பது ஒருவருக்கு மிக உரித்தான மனச்செல்வமாகும். அப்ப அமைதியா இருக்கிறது அவ்வளோ பெரிய செல்வம். எனவே குடும்பத்துல அல்லது பிற அலுவலகங்கள்ல அல்லது உள்ளத்துல புனிதமான எல்லைக்குள் நுழைய அனுமதிக்காது. புனிதமான எல்லைக்குள் நுழைய அனுமதிக்காதே. அங்கு உனக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் பொழிந்து அழுபவராக இருப்பான். இறைவன் மட்டும் இருக்க வேண்டும். அப்ப எல்லாத்தையும் யாரு என்ன சொன்னாலும் அதெல்லாம் மண்டையில போட்டுட்டோம்னா நமக்கு வந்து மனம் தெளிவு பெறாது. அப்ப நம்ம என்னது நம்ம ஒருத்தர பேச்ச கேட்கணும், அது இறைநிலைன்னு பேசுறது. நம்ம அப்ப இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி வரணும்? நம்ம தவம் பண்ணி தச்சோதனை பண்ணும் போதுதான் நமக்கு இந்த செயல்கள்லாம் கிடைக்குது. அதே தான் திருமந்திரத்துல திருநெறியாகிய சித்து அசித்தன்றி குறுநெறியாகவே குருபதம் சேர்ந்து கர்ம நியமாதி கைவிட்டு காணும் துரிய சமாதியாம் தூய்மையாக்குன்னு திருமந்திரத்திலையும் சொல்லியிருக்காங்க. அதே தான் மனம் போன போக்கில் வாழக்கூடாது. பகுத்தறிவில் நன்மை தீமைகளை உணர்ந்து செயல்பட வேணும்னு கீதையிலையும் சொல்லியிருக்கு. உறுப்புகளை ஓட்டுக்குள்ளே இழுக்கும் ஆமை போல் புலன்களை, எப்பயுமே புலன்களை நம்ம விரிச்சிட்டு 5 புலன் வழியாக செலவு செய்து போய் கொண்டுட்டு இருக்கும் போது எப்படி இருக்கும்? நம்ம மனம் பக்குவப்படாது. அப்ப நம்ம ஆமைய போல புத்தியாக அடக்குவோனான் தான் ஞானியால், புலன்களை புத்தியினால் அடக்குவோன் தான் ஞானியாகாங்க. அதனால மனச வந்து எப்பயுமே அடக்குறதுக்கு நம்ம பயிற்சி தேவை. பயிற்சி செய்ய செய்ய செய்யத்தான் நமக்கு இதெல்லாம் வரும். தேனை சேகரிக்கும் தேனியாக மனிதன் பல வழிகளில் நட்பண்புகளை பெற முடியும். அப்ப நம்ம இதெல்லாம் பெற முடியும்னு
கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது உணவு உறக்கம் உழைப்பில் மிதமாக இருப்பவனே சிறந்தவன். அப்ப உணவு இதுல ஐந்தில் அளவு முறை நமக்கு மகரிச்சி அதையும் பயிற்சியா கொடுத்துட்டார். முரட்டு குதிரையான மனதை அடக்கும் வல்லமை அவனிடம் இருக்க வேண்டும். இந்த முரட்டு குதிரையாகத்தான் நம்ம மனம் எப்படி செயல்பட்டு புலன் இன்பத்திலையும் இதுலையும் செயல்களை உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள்ல இப்படி செயல்பட்டு இருக்க மனத்தை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம வந்து முரட்டு குதிரையாகதானோ அதை வந்து அடக்குறதுக்குரிய நமக்கு வல்லமை மனதுக்கு உண்டு. அப்ப நம்ம மனதை யாராலையும் அடக்க முடியாது, நம்ம தான் அதை அடக்கி கொள்ளணும். புயலுக்கு அசையாத பாறை போல் புகழ்ச்சிக்கு மயமா மயங்காமல் வாழணும். எப்பயுமே ஒரு சிலர் என்னன்னா புகழ்வாங்க, புகழ போல போல புகழ்ச்சிக்கு மயங்கி அவங்க என்ன செய்வாங்க, அவங்களால இன்பமாக இருக்க முடியாது. அப்ப இதத்தான் புத்தர் சொல்லியிருக்காரு, மனதின் பிரச்சனைகளை அறிந்து கொள்ளவும் சரி செய்யவும் தியானமே வழி. இதையே தான் மகிழ்ச்சியாக மந்திர சாவி நம் மனதில் இருக்கிறது, மாசு இல்லாத மனமே கடவுள் குடிக்கொண்டிருக்கும் கோயிலும் சொல்லியிருக்காரு. மனம் காக்கும் ஆடை மானம் காக்கும் ஆடை போல் மனதை காக்க வழிபாடு அவசியம் இதையும் சொல்லியிருக்காரு. அடுத்தது அவர் என்ன சொல்லியிருக்காரு, பெற்றோரை விட சிறந்தவர் உலகில் யாரும் இல்லை. அப்ப குருநாதரை தெய்வமாக கருதுங்கள். பெற்றோரையும் குருநாதரையும் நம்ம எப்படி வழங்கணும்னா, நல்ல சிந்தனையோட நம்ம இருக்கும்போது நல்ல வழியில எல்லாத்தையும் வணங்கணும். பெற்றோரை முத மதிக்க பழகணும், குருவை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். அவர் சொல்ற வழியில இந்த குருட்ட வந்துட்டு அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க இப்படி எல்லாம் போகாம ஒரு நேர்மையான வழியில போகும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்படி செய்தா இதுக்கு பலன் என்ன, பலன் நன்மை அல்லது தீமை கிடைக்கும், அனுபவம் இன்பம் துன்பமாக இருக்கும். அந்த எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கொள்ற பக்குவம் நமக்கு மனசு சரியில்லை மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு அரண்மனையில மகாராஜா இருந்தாராம், அவரு இப்படித்தான் மனசு சரியில்லை மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாராம். அப்ப மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு அவர் என்ன சொன்னாராம், எனக்கு மனசே சரியில்லை. அப்ப வந்து ஒரு ஒருத்தர் சொன்னாராம், இதுக்கு நல்ல அழகான ஓவியங்கள் வரைஞ்சு இங்க வச்சிருங்க, அந்த ஓவியத்தை பார்க்க பார்க்க உங்களுக்கு மனசு தெளிவாகணும் சொல்லியிருக்காங்க. அப்ப அவரும் சொல்லியிருக்காரு, இந்த நாட்டுல நல்ல ஓவியர்களை யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பார்த்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஒரு மந்திரிகள் எல்லாம் போயிட்டு நல்ல யார் ஓவியம் வரைவாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அவங்கள தெரிவு செய்து ரெண்டு ஓவியர்களை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது அவங்க நல்ல ஓவியம் வரைகிறாங்களாம். ஒருத்தர் வரைகிறாரா, நல்ல அழகாக ஒரு குளம், அந்த குளத்து மேட்டில் உள்ளது அந்த எல்லாமே இயற்கை எப்படி இருக்குமோ அப்படி அவ்வளோ சார்ந்ததையும் வரைந்து நல்ல அழகான ஒரு கலர் பண்ணி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காராம். அந்த பார்த்தோன்ன எல்லாரும் சொன்னாங்களாம், இந்த ஓவியத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம மந்திரி ராஜா வந்து தரிசு கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்களாம், இந்த ஓவியத்தை மிஞ்சுறதுக்கு எந்த ஓவியமும் கிடையாது அப்படின்னு. இன்னொருத்தர் வரைகிறார், ஒரு வந்து நீர்வீழ்ச்சியில தண்ணி விழுது, தண்ணி விழுகும்போது பக்கத்துல மரங்கள்லாம் இருக்கு, மரங்கள் பக்கத்துல ஒரு குருவி கூட்டுல இருக்குது, கூட்டுல அமைதியா அது படுத்து உறங்கிட்டு இருக்கு, அந்த மாதிரியும் வரைஞ்சிருக்காரு. அதுவும் நல்லா இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் இந்த ஓவியம் தான் பிடிச்சிருக்கு. ஆனா ராஜா என்ன செய்யறாரு, எல்லாரும் ரெண்டு எல்லாம் வந்துட்டாங்க காட்டுறாங்க, இந்த ஓவியங்கள் ரெண்டையும் காட்டுறாங்க. காட்டும் போது ராஜா என்ன சொல்றாரு, இந்த நீர்வீழ்ச்சி சில சில நீர்வீழ்ச்சியில தண்ணி உழுகிற சத்த ஓசையோடு வருது, அந்த பறவையும் நல்லா அந்த ஓசையிலையும் அந்த பறவை எப்படி இருக்குன்னா நல்லா உறங்கிட்டு இருக்கு. அப்ப இதுதான் அழகா இருக்குது அப்படிங்கிறத அவங்க காட்டுறாங்க. காட்டும் போது அதைத்தான் அவரு தேர்வு செய்யறாரு. மந்திரிகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா போச்சா, என்ன இவ்வளவு அழகான ஓவியத்தோட்டு ராஜா இது. அப்ப ராஜா சொல்றாராம், இல்ல இது அழகா இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு, இத பாருங்க இப்படி இவ்வளவு பெரிய ஓசையிலையும் இந்த பறவைய பாருங்க, அது எந்த வித சலனமும் இல்லாம எப்படி உறங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளுக்குள்ளதான் அமைதி எல்லாமே நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், வெளியில போனா கிடைக்கும் வெளியில கிடைக்கும் அப்படின்னே தெரிஞ்சிட்டு இருக்கோம். அப்ப நமக்குள்ளதான் மனதுல அமைதி கிடைக்குது. அதைத்தான் மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில எழுந்த உடனே வாழ்க வையகன்ற வாழ்த்தை வந்து 10 முறையோ உங்களால எத்தனை மணி ஒரு 3 முறையாவது தினசரி நம்ம சொல்லும் போது அன்றைய பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, மனசுக்கு ஒரு இதமான நமக்கு வழி கிடைக்கும். அதே போலதான் ஆசையை சீர்படுத்தவும் வாழ்வு ஆனந்தமாகும். அதுதான் மகரிஷி விட்டு பயிற்சிகளை நம்ம எந்த நாளும் அகத்தாய்வு செய்யும் போது. அப்ப கவலையால என்ன செய்து மனதின் ஆற்றல் உயிர் சக்தியாக வீணாகுது. அப்ப உயிர் சக்தியாக வீணாக நமக்கு எப்படி போகுது, நம்ம கவலைப்படும் போது இந்த மனம் வந்து அப்ப உணர்ச்சி நிலையில இருக்கிறோம், இன்னும் நம்ம
ஆராய்ச்சி பண்ணி தெளிவு பண்ணி ஒரு முடிவுக்கு வரல அப்படின்றதுலயே தான் இருக்கோம். நம்ம முதல் நிலையிலேயே நம்ம தாண்டல அப்படின்னு. அப்ப இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணி 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 ஒரு முடிவுக்கு வரணும். மனதில் கருணை, உடையில் ஒழுக்கம், நடையில் கண்ணியம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு. அப்ப இந்த இதுல உள்ளத்துலயும் நம்ம கருணையா மனதின் மனிதண்ட இது என்னது அன்பும் கருணையானவன். அப்ப எப்படி இருக்கணும்? பிறர பேசுனதா இருந்தாலும் சரி, நம் செயல்லையா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி இருக்கணும்? அன்பும் கருணையுமாக இருக்கணுமா. உடையில எப்பயுமே ஒரு ஒழுக்கம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நடையில கண்ணியம் வேணும். நடையில ஏன் நடைய வச்சே ஒரு சிலர் வந்து அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க எல்லாம் அப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. நடை உடை பாவனையை வச்சுதான் மத்தவங்களை இது பண்ணுவாங்க, மத்தவங்களை பத்தி அவர் ஒரு முடிவு பண்ணுவாங்க. அப்ப இப்ப வந்து நமக்கு மகரிஷி எல்லாத்தையும் கடமையில் ஈடுபடாமல் ஈடுபாடு இருந்தால் உரிமையும் நலமும் பாதுகாக்கப்படும். அப்ப கடமையை எப்படி இருக்கணும்? கடமை தவறாதவர்களுக்கு கடவுள், கடமை தவறுவர்களே கடவுளுக்கு விருப்பமானவர்கள். அப்ப கடமையை வந்து தவறாம நம்ம நாள் தோறும் காலையில எத்தனை மணிக்கு எழுப்பணும், ப்ரஷ் பண்றதுல இருந்து நம்ம தவம் பண்றதா இருக்கணும், நம்ம ஜீவகாந்த பெருக்கம் பயிற்சி பண்றதா இருக்கணும், காயக்கல்ப பயிற்சியா இருக்கணும், தவங்கள், தற்சோதனைகள், இதெல்லாம் நமக்கு எப்ப உடற்பயிற்சியை கண்டிப்பா காலையில எழும்பணும்னு நம்ம செய்யும் போது நம்ம மனதுல நிம்மதியாக வாழ நல்லவர்களோட நட்பும் கிடைக்கும். அப்ப நம்ம நல்லவர்களோட நட்பு கிடைக்க கிடைக்க நம்ம என்னது உழைப்புலையும் உடல்லையும் உள்ளமும் பலம் பெறுது. அப்ப நம்ம உழைக்கிறதுக்கு நமக்கு நம்ம எழும்பும் போதே நம்ம ஏதோ தானோ அப்படி இல்லை, அன்னைக்கு நான் உடற்பயிற்சி செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு செய்யும் போது நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்குது. அப்ப நம்ம தெளிவான முடிவோட தான் எப்பையும் செயல் பண்ணணும். அது மாதிரி மனதின் 10 படிநிலைகளையும் நம்ம டெய்லி வந்து ஆராய்ச்சி பண்ணணும். இது நம்ம இந்த எந்த நிலையில இருக்கோம், எப்படி இருக்கோம், இதற்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத பத்தி நம்ம டெய்லி டெய்லி ஆராய்ச்சி செய்யும் போது நமக்கு அனுபவமும் கிடைக்குது. அதை வந்து ஒரு ஆராய்ச்சி செய்யும் போது, அதாவது நம்ம அகத்தாய்வு செய்ய செய்ய நமக்கு அது அனுபவமா நமக்கு இன்னைக்கு நம்ம ஒன்னு ஒன்றும் செய்யும் போது காலையில எழுப்பணும்னா நம்ம உடற்பயிற்சி செய்யணும்னு நம்ம முதலாளி சங்கல்பம் பண்ணணும், சங்கல்பம் பண்ணணும். இப்போ பயிற்சியா இது பண்ணப்போ பேராசிரியர்களுக்கெல்லாம் அது தினமும் இது காலையில எழுப்பணும், இதை செய்யணும் அப்படின்னு வந்துருது. அந்த மாதிரி வரும்போது வரும்போது நமக்கு வந்து அது ஒரு டைமோ இதோ நமக்கு எல்லாம் வைக்க தேவையில்ல, எதுவும் வைக்க தேவையில்ல, டைமுக்கு எழுப்புவோம், டைமுக்கு நம்ம எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் கிடைச்சது யாரு? இதெல்லாம் கொண்டு வந்து நமக்கு ஜூஸா கொடுத்தது யாரு? நம்ம வேதாத்ரி மகரிஷி. அப்ப நம்ம அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தும் வகையில நம்ம அவருக்கு பயிற்சிகளை நம்ம நல்ல முறையில தினமும் நாள் தவறாம முடிஞ்ச அளவு நாள் தவறாம செய்யணும். செஞ்சும் போது நமக்கு வந்து மனதுக்கு ஒரு நிம்மதி ஆறுதல் எல்லாம் கிடைக்குது. மனதுக்கு நிம்மதி இல்லைன்னு நம்ம வைத்தியரையோ இல்ல வேறு நபர்களையோ இதெல்லாம் தேடி நம்ம செல்லவே வேணாம், எங்கேயும் தேவையில்லை. இந்த லாக்டவுன்ல கூட நம்ம இப்படி இந்த பயிற்சிகள்லாம் இருக்கிறனால நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? மனதை இதமா வச்சுக்கிட்டு நல்லபடியா எல்லாம் செஞ்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம மகரிஷிக்கு பயிற்சியை நல்ல முறையில செஞ்சு நம்மளும் அமைதி பெறணும். இந்த பயிற்சியை மற்றவங்களுக்கும் கொண்டு செல்லும் விதமாக நம்ம நட உட பாவனை இருந்தா நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு கண்டிப்பா செல்லலாம். ஏன்னா நம்ம நீங்க எங்க போறீங்க, எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு நீங்க நாள்தோறும் இப்படி ஒரு பொலிவா இருக்கீங்கன்னு நம்மளை பார்த்து நாலு பேர் கேட்கும் போது இந்த பயிற்சியை நம்ம எளிய முறையில எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தலாம். இப்ப மகரிஷிட்டு கனவை நம்ம ஆசிரியர்கள் ஒவ்வொரு மனதுல கொண்டு மனதை இதமா வச்சு மனதின் 10 படிநிலைகளையும் உணர்ந்து நம்ம தெளிவா இருந்து இதை எல்லாத்தையும் செய்வோம்னு கூறி இந்த வாய்ப்பளித்த திருவள்ளுவர் அறக்கட்டளைக்கு நன்றி கூறி அடுத்தது திருவள்ளுவர் அறக்கட்டளையின் தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பளித்த பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயாவுக்கும் நன்றியை சொல்லி இந்த இதெல்லாத்தையும் பதிவிறக்கம் பண்ணி ஒவ்வொரு நாளும் இந்த பிரம்மமூர்த்த வேலையில நம்மளெல்லாம் ஆனந்தப்படுத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்லிங்கம் ஐயாவுக்கும் நன்றி சொல்லி இவ்வளோ நேரமாக இந்த உரையை செவிமடுத்த இந்த ஜூம் இணையத்தில் கலந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த உரையை இத்தோடு எளிதே நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.